வணக்கம், என் பெயர் வைதக்ஷிதா. நான் ஏசிய கிறிஸ்டியன் உயர் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் ஒரு அறிவியல் திட்டத்தை செய்ய போகிறேன், வாருங்கள் பார்க்கலாம். அதன் பெயர் உப்பு மற்றும் ஐஸ் கட்டி. முதலில் ஒரு கிண்ணத்தில் சிறிதளவு தண்ணியை நிரப்பிக் கொள்ளவும். அதில் ஐஸ் கியூப்களை போடவும். அதற்கு பின் அது மேல் ஒரு நூலை வைக்கவும். அது மேல் சிறிதளவு உப்பை சேர்க்கவும். ஒரு நிமிடம் காத்துக்கொள்ளவும். இப்பொழுது ஒரே நேரம் கழித்து நாம் இங்கே பார்க்கலாம். பாருங்கள், அது ஒட்டிவிட்டது. இந்த அறிவியல் திட்டத்திற்கு பின் உள்ள காரணம் என்னவென்றால், நாம் எப்பொழுது உப்பை அந்த நூலில் போடுகிறோமோ அந்த உப்பு ஐஸ் கட்டி மற்றும் தண்ணீரின் தட்பவெப்ப நிலையை -6 டிகிரிக்கு மாற்றிவிடும். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த நீர் உறைய தொடங்குகிறது. அதனால் அந்த நூல் ஐஸ் கட்டியை பிடித்து கொண்டு நாம் எடுக்கும் பொழுது ஒட்டி வருகிறது. நன்றி. வணக்கம், என் பெயர் வைதக்ஷிதா. நான் ஏசியன் கிறிஸ்டியன் உயர் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் ஒரு அறிவியல் திட்டத்தை செய்ய போகிறேன். அதன் பெயர் நீரின் அடர்த்தியை அறிவது. வாருங்கள் பார்க்கலாம். முதலில் ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணீரை நிரப்புவோம். அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை போடுவோம். என்ன அறிகிறீர்கள்? அந்த எலுமிச்சை பழம் மேலே மிதக்காமல் கீழே முழுகிறது. இப்பொழுது மற்றொரு கிளாஸ் டம்ளரில் சிறிதளவு உப்பை சேர்க்கவும். இப்பொழுது அதை நன்றாக கலக்கவும். மற்றும் ஒரு முறை எலுமிச்சை பழத்தை அதில் போடுவோம். பாருங்கள், முன்னர் போல் அது முழுகாமல் அது மிதக்கின்றது. இதற்கு பின்னாடி உள்ள காரணம் என்னவென்றால், முதலில் நாம் வெறும் தண்ணியில் எலுமிச்சை பழத்தை போடும் பொழுது வெறும் தண்ணியின் அடர்த்தி எலுமிச்சை பழத்தின் அடர்த்தியை விட மிகவும் கம்மியாக இருந்தது. அதனால் அது முழுகினது. ஆனால் இரண்டாவது கட்டத்தில் நாம் தண்ணீரில் உப்பு சேர்த்ததால் அது அந்த தண்ணீரின் அடர்த்தி எலுமிச்சை பழத்தின் அடர்த்தியை விட அதிகமானது. அதனால் அந்த தண்ணீரில்